தமிழர் நம் வாழ்வின் உணவு உணவு பரிமாறல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக நோக்கப்படுகின்றது தமிழர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய உணவுகள் என்று மேற்கத்திய பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் நோக்கப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது அவர்களுடைய சமய நிகழ்வுகள் சடங்குகள் மங்கள நிகழ்வுகள் இவ்வாறான எல்லாம் பரிமாறப்படுகின்ற உணவு வகைகள் மிகவுமே ஒரு நோக்கப்பட வேண்டியதால் வரலாற்று ஆராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது அவையும் இன்றைய மருத்துவ உலகிற்கு மிகவும் பொருத்தமானதும் அவர்களுடைய பல்லாண்டு கால வாழ்விற்கு தொடர்பு அவர்களுடைய உணவு முறையானது அமைந்து காணப்படுகின்றது பார்த்தீங்களாக இருந்தால் மேற்கத்தியத்துல வருகின்ற வெள்ளை சீனி வெள்ளை கோதுமை வெள்ளை வார் எல்லாம் சொல்லப்படுகின்ற இவை எல்லாம் எல்லாம் என்ன செய்யப்படுகின்ற எல்லாம் உடலுக்கு கேடானவை என்று சொல்லப்படுகின்ற பொழுது என்றுமே பழைய நிலைக்கு நோக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது அந்த வகையில பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் இந்த நிகழ்வுக்காக இருந்தாலும் பயர் கலந்த பாற்றோறு பொங்கல் வைப்பார்கள் குலை சாதம் வைப்பார்கள் சாம்பார் அதே போல என்ன செய்வார்கள் பழங்கள் சாப்பிட்டதன் பின்பு பாயாசம் பழங்கள் பரிமாறுகின்ற தன்மை மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அவர்கள் விவசாயத்தை தென் கிழக்காசிய நாடுகள் மிகவும் நெல் அரிசி சோறாக இருக்கின்ற பொழுதும் அவர்களுடைய காலை உணவு மதியம் இரவு நெல் அரிசி சோறை சம்பந்தப்பட்டதாக காணப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் விவசாய நடவடிக்கைகள் ஈடுபடுகிறவர்கள் சோறு மதியம் அல்லது இரவுகள் சாம் சமைக்கின்ற சோறினை சமைத்ததன் பின்பு மிகுதியாக இருக்கின்ற சோறை மண் சட்டியில் மண் சட்டியில் இட்டு தேவையான அளவு நீர் விட்டு அவற்று தேவையான அளவு சோறு அமலத்தக்கிய வகையில் என்ன செய்வார்கள் அவர்கள் நீரை விட்டு என்ன செய்ய பழஞ்சோட்டு தண்ணி சோறு என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு எத்தனையோ மருத்துவ குணங்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்ற இந்த பழஞ்சோறை தயாரிக்கின்ற முறையை அவர்கள் அன்றே தமது உணவு முறையில் கொண்டிருந்தார்கள் இந்த பழஞ்சோறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அமுகின்ற அளவிற்கு நீர்விடப்படுகின்றது அமல்கின்ற நீர் நீர்விடப்பட்டு இரவு முழுவதும் என்று அதிகாலை வேளையிலே என்ன செய்யப்படும் காலையிலேயே அந்த பழஞ்சோற்றி என்ன செய்வார்கள் அவர்கள் வடிவாக அவற்றை கசக்கி வடிவாக அவற்றை அகப்பையால் மண் மண் சட்டி மண்ணகப்பை போன்றவற்றை நன்றாக பயன்படுத்தி அவற்றை எடுத்து இன்னொரு சட்டியில் இன்னொரு அவற்றை வடித்தெடுப்பார்கள் இந்த கிடைக்கப்பெற்ற இந்த பழஞ்சோற்று நீரில் நாம் விரும்புகின்ற பொழுது நாங்கள் பூ அல்லது தேங்காய் பாலை போடலாம் தேங்காய் பால் அல்லது தேங்காய் வயதினுள் போடலாம் அதே போன்று நமக்கு தேவையான அளவு தேவையான அளவு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நன்றாக நாங்கள் என்ன செய்வோம் கலக்குவோம் அதே போன்று என்ன செய்யப்படுகின்றது தேங்காய்பால் தேங்காய்பாலையும் நாம் இவற்றை சிறிய அளவிலாக தேங்காய்ப்பாலை நாங்கள் இதுக்கு விடக்கூடியதாக தேங்காய் தேங்காய்பால் நாங்கள் அதிக அளவில் மிக குறைந்த அளவிலாக தேங்காய்ப்பாலை நாங்கள் இதில் சேர்க்கின்றோம் ஆனால் வெவ்வேறு பட்ட சமூகங்களுக்கு இடையிலே வெவ்வேறு பட்ட சமூகங்கள் இடையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாலுக்கு பதிலாக தயிர் நல்ல மோரையும் கலந்து அவர்கள் மிகவும் சுவைமிக்க பழஞ்சோட்டு நீரை பருகிறார்கள் இதற்கு என்ன செய்யப்படுகின்ற நாங்கள் தேவையான பொழுது பூ நாங்கள் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் பூ அல்லது தேங்காய்ப்பால் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேசி புளியையும் நாங்கள் சிறிதளவு விடுவோம் ஆனால் ஆனால் என்ன செய்வோம் தயிர் விடுகின்ற சந்தர்ப்பங்களில் புளி விடுறது இல்லை இவ்வாறு நாங்கள் இதுக்கு கிடைக்கின்ற அது இந்த பழஞ்சோற்று நீரினை நெய் அதிகாலை விளைவு நாங்கள் விவசாய வேலைகள் பல்வேறு வேலைகளுக்கு செல்லுகின்ற முன்பு மது இந்த பானத்தை மிகவும் எவ்வளவோ மருத்துவ குணம் கொண்டதாக சொல்லப்படுகின்றது இந்த மருத்துவ குணம் கொண்ட பழஞ்சோற்று நீரினை நாங்கள் பருகுகின்றோம் மிக உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு ஒதுக்க விடப்படுகின்ற பெக்ட் அந்த இழாக இன்றுமே மேற்கத்திய ஆய்வு ஆராய்வுகளின் மூலமாக சொல்லப்படுகிறோம் எத்தினியோ மருத்துவ குணங்கள் நோய்ப்பு சக்தியை உடலில் உண்டு பண்ணக்கூடியதாக என்று சொல்லப்படுகின்றது ஆகவே நாங்கள் இதில் என்ன போகின்றோம் பழஞ்சோற்று நீரை முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதல் நாள் இரவு நாங்கள் சாப்பிட்ட சோர்ந்த மேலதிகமானவை மண் சட்டியில் இட்டு அவை அமிலம் வரை சுத்தமாக நல்ல நீரை விட்டு அதிகாலை அடுத்த நாள் காலையில் தேங்காய்பால் அல்லது தயிர் தேங்காய்ப்பாலை நாங்கள் விடுவோமா இருந்தால் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போன்றவற்றையும் சேர்த்து சிறிதளவு தேசி விட்டு பழஞ்சோற்று நீர்ணை மிகவும் மகிழ்வாக உண்போம் நாம் இவ்வாறான மது பாரம்பரியம் பழமை என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தளவும் தங்கமானவை இன்றவை அவை நோக்கப்பட வேண்டியவையாக காணப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம் அதே நேரம் பார்த்தீங்களா இருந்தால் இன்றைய பாடப்பரப்புகளில் செயற்பாடு ரெண்டு தசம் ஏழு தர முன்பதின் செயற்பாடு ரெண்டு தசம் ஏழில் ஒரு பழஞ்சோற்று நீர்ணை மகிழ்வுடன் ப தருகுவோம் என்ற இதாகவும் உட்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம் சாணர்கள் இது மிகவும் துடிப்புடன் செய்வார்கள்